ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழா கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டான்செட் 2021 டிஎன் எம்பிஏ எம்சிஏ கவுன்சிலிங்கில் எம்பிஏக்கான சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நாளைக்கு நடக்க போகுது இல்லையா. ஸோ அந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் பற்றின ஒரு சில அப்டேட்ஸ் தான் உங்களுக்கு தரலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. ஆக்சுவலாக இந்த வீடியோ நேற்றுக்கே கொடுத்துருக்க வேண்டியது, கொஞ்சம் பிஸியாக இருந்ததால் இப்போ தான் தர முடியுது. ஸோ கொஞ்சம் லாங்கில் இருக்கிறவங்களாம் நேரம் கிளம்பியிருப்பீங்க சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வீடியோவை ஒரு தடவை பார்த்துக்கோங்க, பக்கத்துலேயே இருக்கிறவங்களுக்காவது யூஸ் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டைமில் தரேன். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு நிறைய பேர் வருவாங்க, நமக்கு வந்து நல்ல காலேஜே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் இருப்பீங்க. ஸோ ஆக்சுவலாக எம்சிஏக்கான சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நடந்தது இல்லையா, அதில் ஒரு விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னா, எம்சிஏக்கான சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் மொத்தமாக கலந்துக்கிட்டவங்க எத்தனை பேர் தெரியுமா? 60 பேர். ஸோ எம்சிஏவோட சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் ஓவராலாக எல்லா கம்யூனிட்டியும் சேர்த்தே 60 பேர் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அந்த 60 பேருக்கும் நல்ல காலேஜஸ் கிடச்சிது. பிகாஸ் அவங்களுக்கு கிடச்ச காலேஜை விட சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் அதை விட நல்ல காலேஜஸ் அவங்களுக்கு இருந்தது அப்படிங்கிறதால கிடச்சிருச்சு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் இருக்குது, நிறைய காலேஜஸ் நல்ல காலேஜஸில் சீட் அப்படியே இருக்குது, பட் கம்யூனிட்டி வைஸ் இருக்குது அப்படிங்கிறதால. ஸோ உங்கள் கம்யூனிட்டி கிடைக்கல அப்படின்னா அதை இன்னொரு கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக அது கிடைக்கும். எந்த கம்யூனிட்டியில் வேகன்சி இருக்கோ அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நம்ம வந்து அட்டன் பண்ண வேணாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறவங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் கண்டிப்பாக நீங்கள் போய் அட்டன் பண்ணுங்கள். ஸோ சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் உங்களுக்கு நீங்கள் எடுத்திருக்கிறத விட நல்ல காலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது யார் யார் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது தெரியும் இல்லையா, ஸோ அவங்க மட்டும் சொல்கிறேன், சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க அட்டன் பண்ண வேணாங்கிற தாட்டில் இருந்தீங்க அப்படின்னா, ஸோ தயவு செஞ்சு இதுக்கு மேலே கிளம்புனா கூட கோயம்புத்தூர் போய் சேர்ந்துடலாம், காலையில் போய் அதை அட்டன் பண்ணுங்கள். தென் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ தென் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன் இன்ஸ்ட்ரக்ஷனை. தென் யாராவது சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நீங்கள் இப்போ போயிட்டுருக்கீங்க, இல்லை நாளைக்கு காலையில் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க, ப்ரோ நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு. நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அங்கே இருக்கார், ஓகேவா, நாளைக்கு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வராரு, நீங்கள் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணி தருவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எந்த காலேஜ் எடுக்கலாம், எந்த ஊரில் எடுக்கலாம், எல்லாமே சஜஷன்ஸ் அவர் தருவார். ஆக்சுவலாக அவர் ஜிசிடிக்கு நாளைக்கு வராரு, உங்களுக்காகவே வராரு. ஸோ யாராவது வரீங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு பிங்க் பண்ணுங்கள், நான் அவரோட நம்பர் தரேன், நீங்கள் அவர்கிட்ட கேட்டுக்கோங்க என்னென்ன காலேஜெல்லாம் எடுக்கலாம், இதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு சஜஷன் தருவார், நீங்கள் டைரெக்டாக பார்த்து பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ இப்போ வந்து அதோடய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பார்க்கலாம். ஸோ டான்செட்டோட வெப்சைட்குள்ளே நீங்கள் என்டர் ஆனதுமே உங்களுக்கு வந்து இந்த பேஜ் தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் என்டர் ஆனதுமே உங்களுக்கு வந்து இந்த ப்ளூ கலரில் இங்கே இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஒவ்வொன்றையுமே ஒரு PDFஓட லிங்க், இப்போ அண்டர்டேக்கிங் டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா PDF டவுன்லோட் ஆகும். ஸோ MBAவோட அலாட்மெண்ட் லிஸ்ட்டு வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகும். வேகன்சி லிஸ்ட்டு வேணுன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க, பிகாஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் இதில் என்னென்ன காலேஜஸ்லாம் இருக்குது, இதில் எப்போலாம் போகணும், என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். இதுதான் நான் ஆக்சுவலாக உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து டான்செட் 2021 எழுதினவங்க மட்டும்தான் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படிங்கிற சொல்லிட்டு, தென் யார் யாருக்கெல்லாம் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துருச்சு, அதாவது காலேஜ் ஜென்ரல் கவுன்சிலிங்கில் அலாட் ஆகிடுச்சோ, அவங்க யாரும் இதுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. தென் எங்கே நடக்குது அப்படின்னா, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் எம்பிஏ எம்சிஏ கவுன்சிலிங் ஹால் அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த ஹாலில் தான் உங்களுக்கு நடக்குது. ஸோ கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் தான் நடக்குது, ஆஃப்லைனில் நடக்குது. இந்த விஷயம் நம்ம எல்லா வீட்லையும் சொல்லியாச்சு. அடுத்து அதுக்கான டேட் டைமு எம்சிஏக்கு முடிஞ்சிருச்சு. எம்பிஏவை பொறுத்த வரைக்கும் 18/10/2021 அன்றைக்கி நடக்குது. மார்னிங் 9 AM நீங்கள் வந்து உள்ளே போயிருக்கணும், ஓகேவா. தென் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அங்கே பேமெண்ட் நீங்கள் எவ்வளோ பண்ணணும் அப்படின்னா, புதுசாக பேமெண்ட் பண்ண போகிறவங்க ஒரு 5300 ரூபா ப்ளஸ் ஒரு 300 ரூபா, மொத்தம் 5600 ரூபா பே பண்ணுவாங்க. இதுவே SC ST கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து ஒரு 1150 ரூபா, அது இல்லாமல் தனியாக ஒரு 150 ரூபா, ஸோ மொத்தம் 1300 ரூபா நீங்கள் பே பண்ணுவீங்க. இது வந்து புதுசாக கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறவங்க, ஆல்ரெடி ஜென்ரல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி அதில் பேமெண்ட்டும் பண்ணி அதுக்கப்புறம் காலேஜ் கிடைக்காதவங்க, இல்லை காலேஜ் எடுக்காமல் விட்டவங்க, கவுன்சிலிங் அட்டன் பண்ணாமல் விட்டவங்க, ஸோ யாராக இருந்தாலும் சரி, ஜென்ரல் கவுன்சிலிங்கில் பேமெண்ட்டு மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே போய் எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ண தேவையில்ல, நீங்கள் ஆல்ரெடி பண்ண பண்ணிக்கலாங்கிறத சொல்லிட்டாங்க, ஓகேவா. அடுத்தது அதையுமே நீங்கள் டிடி எடுத்துலாம் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது, அவங்க சொல்லியிருக்கக்கூடியது நீங்கள் கேஷாகவே கொண்டு வாங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டாங்க. தென் அடுத்தது என்னென்ன சர்டிஃபிகேட் கொண்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களோட SSLC மார்க் ஷீட்டு, +2 மார்க் ஷீட், இல்லை டிப்ளமோ மார்க் ஷீட்டு, எல்லா செமஸ்டரோட மார்க் ஷீட்டு இருந்தால் எடுத்துருப்பாங்க, இல்லை கன்சல்டேட் கூட போதும்.
தென் அடுத்தது ப்ரொவிஷனல் எடுத்துகிட்டு போங்க, தென் டிகிரி சர்டிஃபிகேட் இருந்தால் எடுத்துகிட்டு போங்க, இல்லைனா பிரச்சனை இல்லை. தென் பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. தென் அடுத்தது டான்செட் 2021 மார்க் ஷீட்டு, டான்செட் 2021 ஹால் டிக்கெட்டு, இது ரொம்ப மேண்டட்டரி. அடுத்தது அந்த டிஃப்ரெண்ட் டேபிள் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் போர்ட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, அது அவங்க மட்டும்தான் தேவைப்படும். இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து தமிழ்நாட்டை நேட்டிவாக வச்சுக்கிட்டு வெளியே எங்கேயாவது படிச்சிருப்பாங்க இல்லையா, யூஜியோ டுவெல்த்தோ அந்த மாதிரி, ஸோ அந்த மாதிரி ஏதாவது வெளியே படிச்சிருந்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேணும். தென் அடுத்தது ஸ்ரீலங்கன் ரெஃப்யூவாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டு. தென் இது மட்டும் இல்லாமல் இப்போ கேட்டிருக்கக்கூடிய எல்லா சர்டிஃபிகேட்ஸையும் ஒரு செட்டு ஜெராக்ஸ் காப்பியும் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ஸோ இது போதும், இதில் வந்து உங்கள்கிட்ட இருக்கிறத கொண்டு போங்க, இல்லாததை விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ இதுதான் அவங்க வந்து கேட்டிருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸுங்க. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து நாளைக்கு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள். ஸோ கவுன்சிலிங் எவ்வளோ நேரம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் 9 மணிக்கு ஆரம்பிக்குதா. ஸோ 9 மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு 11 மணி 12 மணி வாக்கில் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் ரெடி பண்ணிடுவாங்க. உங்களோட சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ஸோ அந்த மார்க் படி ரேங்க் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வரலாம், செகண்ட் வரலாம், அந்த மாதிரி லைனாக இருக்கும். எவ்வளோ பேர் போகிறீங்களோ 300 பேர் போகிறீங்களா, 300 பேருக்கும் ரேங்க் லிஸ்ட் ரெடி பண்ணி ஸோ ரேங்க் வைஸ் கூப்பிடுவாங்க. ஆனால் ரேங்க் வைஸ் கூப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து எப்போ கூப்பிட ஆரம்பிப்பாங்க அப்படின்னா மதியானம் 1:30 மணிக்கு மட்டும் தான் உள்ளே கூப்பிடுவாங்க. எம்சிஏக்கு அப்படி தான் நடந்தது. காலைல 9 மணிக்கு போனாலும் இடையில ரேங்க் லிஸ்ட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக் விட்டாங்க. அப்புறம் 1:30 மணிக்கு மேலே எல்லோரையும் வர சொல்லியிருக்காங்க. 1:30 மணிக்கு மேலே ஒவ்வொருத்தவங்களாக போய் உள்ளே போய் என்னென்ன காலேஜஸ்லாம் இருக்கோ அந்த காலேஜஸில் ஒரு சீட்டை எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா அதுக்கப்புறம் 6 மணி வரையும் வெயிட் பண்ண வச்சு, ஏன்னா பிகாஸ் எல்லோரும் காலேஜ் எடுத்து முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 6 மணி வரையும் வெயிட் பண்ணி கடைசியாக கரெக்டாக 5:30 வச்சுக்கோங்க. 5:30 தான் வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டை கையில் கொடுத்துருக்காங்க. ஸோ 5:30 ஒவ்வொருத்தனால கூப்பிட்டு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டில் அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க, அதை வந்து கையிலே கொடுத்துருவாங்க உங்களுக்கு. நான் அதோடய காப்பி கூட என்கிட்ட இருக்கு, நான் காமிக்கிறேன். ஸோ அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து கையில் கொடுத்து அதில் சைன்லாம் போட்டிருக்கும். ஸோ சைன் போட்டு சீல்லாம் அடிச்சு தான் தருவாங்க உங்களுக்கு இந்த காலேஜ் கிடச்சிருக்குன்னு சொல்லி அலாட்மெண்ட் ஆர்டரை கையிலேயே கொடுத்து அமைச்சிருவாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ்ஸு. ஈவினிங் 6 மணி வரையும் நடக்கும். ஸோ 6 மணி தாண்டி கூட போகலாம், நிறைய பேர் போகிறீங்க அப்படின்னா 6 மணியை தாண்டி எக்ஸ்டன் ஆகும். ஸோ மேக்ஸிமம் 7-8 மணி, ஓகேவா, அது தாண்டாது. அதனால் முடிஞ்ச அளவு பொண்ணுங்கள்லாம் போகிறீங்க அப்படின்னா கூட பேரண்ட் அழைச்சிட்டு போங்க, அதுதான் நல்லது. தென் மேண்டட்ரி கிடையாது, பேரண்ட்டோ இல்லை கூட யாராவது வரணுங்கிறது மேண்டட்ரி கிடையாது, விருப்பம் இருந்தால் மட்டும் அழைச்சிட்டு போங்க, ஓகேவா? தென் வேகன்சி லிஸ்ட்டு ஒன்று இருக்குது, அதை பார்ப்போம். நாங்கள் வந்து உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் கொடுத்த அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட்டு. ஸோ இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட்டு எம்சிஏ கொடுத்தது. இதில் பார்த்தீங்கன்னா டேட் இருக்கும், தென் உங்களுக்கான ரோல் நம்பர் கூட இதிலேயே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், அட்மிஷன் நம்பர் இருக்கும், தென் அடுத்தது உங்களோட கேண்டிடேட் நேம் இருக்கும், கம்யூனிட்டி இருக்கும், அடுத்து என்ன கோர்ஸு என்ன கேட்டகரிங்கிறது இருக்கும், தென் அடுத்தது எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்கு, தென் எந்த கோட்டாவில் அலாட் ஆகிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கீழே ஒரு சில மென்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, 30ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் போய் அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்னு. தென் அதுக்கு அடுத்தது அலாட்மெண்ட் ஆஃபீஸரோட சைன் இருக்கும், தென் அங்கே இருக்கக்கூடிய டான்செட் செக்ரட்டரியோட சைனும் இருக்கும், தென் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோட டான்செட்டோட அந்த சீல் இருக்கும். ஸோ இது வந்து மேண்டட்ரி, ஏன்னா அவங்க சீல் போட்டால் தான் இது உங்களுக்கு செல்லும். ஸோ உங்களுக்கெல்லாம் வந்து அலாட்மெண்ட் ஆர்டரில் சீல் இருக்காது, ஏன்னா நீங்கள் வந்து ஜென்ரல் கவுன்சிலிங்கில் எடுத்திருப்பீங்க இல்லையா, அதில் இருக்காது. ஸோ இது வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் போடுறதால ஆஃப்லைன்கிறதால சீல் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக எனக்கெல்லாம் ஆஃப்லைன் தான், நானும் சீலோடு தான் வாங்கினேன். தென் அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருப்பீங்களே, அந்த பேமெண்ட் பண்ணதுக்கான ரெசிப்ட் இருக்கும். நீங்கள் நேரில் அங்கே போய் தான் பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா ஸோ அதுக்கான ரெசிப்ட் இதில் இருக்கும். இல்லை முன்னாடியே பண்ணியாச்சு ஆன்லைனில் அப்படின்னா அதோட ட்ரான்சாக்ஷன் வச்சு அதோட ரெசிப்ட்டும் இதையே இருக்கும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவ்வளோ தான். இதுதான் வந்து அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரில் இருக்கும். நீங்கள் இதை வாங்கிக்கிட்டு போய் காலேஜில் அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியது தான். நீங்கள் கவுன்சிலிங்கில் காலேஜ் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வேக்கன்சி லிஸ்ட்டை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதில் எந்தெந்த காலேஜில் எந்தெந்த கம்யூனிட்டியில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக எவ்வளோ காலேஜஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறதோ அந்த மொத்த காலேஜோட நேமே இருக்கும் இதில். அந்த காலேஜில் சீட் இருக்கா இல்லையாங்கிறத மட்டும் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ சீட் இல்லை அப்படின்னா 0 வந்துடும், சீட் இருக்குது அப்படின்னா எத்தனை சீட் இருக்குங்கிறத கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எம்பிஏ செல்ஃப் சப்போர்ட்டிங் எல்லாமே இருக்கும் இதில், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ என்னென்ன காலேஜ்லாம் இருக்குது அப்படிங்கிறத, நல்ல காலேஜஸ் நிறையா காலேஜஸ் இருக்குது, அதிலலாம் சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அந்த காலேஜஸ்லாம் எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ என்னென்ன காலேஜஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக நல்ல காலேஜ்னு சொல்லி நான் வந்து ஒரு சில பேரெலாம் எடுத்து சொல்கிறேன் அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும், அதனால் நான் அதெல்லாம் சொல்ல. யார் யாரெல்லாம் அட்டன் பண்ணுறீங்களோ அவங்க எல்லோரும் இதில் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க, எந்தெந்த காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ இதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ முன்னாடியே காமிச்சிருப்பேன் இல்லையா, ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து